ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நம்ம பேனஞ்சிப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2019க்கான ஜாபை பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜாபுக்கான என்னென்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வந்து அப்டேட், நியூ அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து எனி டிகிரி, இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் டிகிரி பண்ணிட்டு கூட நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேலை. இது டைம்லெஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அப்ளை டைம் பார்த்தீங்கன்னா 1/1/2019 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 31/1/2019 வந்து கடைசி டேட்டு. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 3/3/2019 வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட்டு. இல்லை ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 180 ரூபா சொல்கிறாங்க. மொத்தம் இதில் வந்து 2 எக்ஸாம் இருக்குது. ப்ரைமரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபா, மெயின் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 200 ரூபா சொல்லியிருக்காங்க. அது எஸ்சி எஸ்டி எஸ்டி அருந்ததியார் எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நெக்ஸ்ட் விட்லோவும் சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ்னா. செலக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ, மொத்தம் 3 விதமாக இருக்கிறாங்க. டோட்டல் வேகன்சி வந்து 139 வேகன்சி இருக்கு. என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, டிப்டி கலெக்டர் அது வந்து 27 போஸ்ட் இருக்கு. டெப்டி சூப்பரன்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அது வந்து 56 போஸ்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து 11 போஸ்ட் இருக்கு. டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிங் சொசைட்டிக்கு வந்து 13 போஸ்ட் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ரெகுலேட்டர் அவங்களுக்கு வந்து 7 போஸ்ட் இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 15 போஸ்ட் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து 8 போஸ்ட் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து 2 போஸ்ட் இருக்கு. மொத்த டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 39 போஸ்ட் இருக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா 37 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 32 வயசு வரையும், அதாவது ஓசி மட்டும் இந்த அதர்ஸில் வந்து சேரும். ஓசி அப்போ வந்து அதர் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சேலரி பார்த்தீங்கன்னா 56,100 1,77,500 வரையும் ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி கேன் பி அப்ளை, நீங்கள் வந்து எந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்குற டிகிரி பார்த்தீங்கன்னா, டிப்டி சூப்பரண்டி ஆஃப் போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது ஃபிசிக்கல் நீங்கள் வந்து விளையாட்டில் வந்து நீங்கள் ஏதாவது அவார்டு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க தாராளமாக எடுத்துக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனலுக்கு பார்த்தீங்கன்னா, லா படிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக அது எல்லாத்துக்குமே லா படிச்சிருந்தா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர், இப்போ லா படிச்சு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெப்டி ரெகுலேட்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா, எம்ஏ எம்காம் பிஏ பண்ணியிருந்தா நீங்கள் தாராளமாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் எஜுகேஷனல் சோசியாலஜி ஸ்டேட்டிஸ் ஆர் ஃபிசிக்காலஜி அந்த மாதிரி போஸ்ட், அதனால நீங்கள் டிகிரி பண்ணிங்கன்னு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் வந்து டிகிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து சோசியாலஜி பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்ளை மோட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதோட ஃபார்ம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி சூப்பர் இப்போ வந்து இவங்க வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 போலீஸ் போஸ்ட் இருக்குது, அதனால அவங்க வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெப்டி சூப்பரண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மென்ஸுக்கு வந்து 165 சென்டிமீட்டர் ஹைட்டும், 86 சென்டிமீட்டர் வந்து செஸ்ட் இருக்கணும், 5 வந்து எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும் உங்களுக்கு. டைரக்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா, மென்ஸுக்கு வந்து 165 சென்டிமீட்டர் ஹைட்டும், 50 கிலோ வெயிட்டும் இருக்கணும், 89 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும், அப்புறம் வந்து எக்ஸ்பெண்டாக 89 இருக்கணும், நார்மல் பார்த்தீங்கன்னா 84 இருந்தால் போதும் அவங்க. உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதும், 55 கிலோ இருந்தால் அவங்க வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான்.
இதோட சிலபஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் வெப்சைட்டும் அப்ளை பண்ணுற ஃபார்ம் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருமா, நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.